முதன்மை செய்தி. கல்லூரி மாணவிகளை விபச்சாரத்திற்கு அழைத்த வழக்கு தொடர்பாக குற்றவாளி நிர்மலா சிறைக்கு செல்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிர்மலா தேவிக்கான தண்டனையை நாளை அறிவிக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூர் நீதிமன்றம். விபச்சார தடுப்பு உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்றவாளி என தீர்ப்பு வழங்கியதை அடுத்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார் நிர்மலா தேவி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றிய நிர்மலா தேவி கடந்த 2018 தனக்கு சாதகமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சில பணிகளை மேற்கொள்வதற்காக மாணவிகளை அவர் பணியாற்றிய அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளை தவறான வழிக்கு பாலியல் உள்ளிட்ட தவறான வழிக்கு அழைத்தது காரணமாக செல்போன் மற்றும் தொலைபேசி வாயிலாகவும் அதே போன்று நேரிலும் அழைத்தது தொடர்பாக அந்த ஆடியோ என்பது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி இருந்தது. அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விருதுநகரில் இருக்கக்கூடிய சிறிலிபுத்தூர் மகளிர் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீதான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படும் என கூறிய நிலையில் இன்று இந்த வழக்கில் குற்றம் சாட்ட உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய இருவர் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படும் நிர்மலா தேவி அவர் குற்றவாளி என நீதிபதி பகவதி அம்மாள் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு மீதான தீர்ப்பு நாளை மதிய உணவு இடைவெளிக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரை நாளை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் வரை அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதால் அவர் வீட்டுக்கு செல்லாமல் அவரை மதுரை சிறை அந்த பிரிவுக்கு அழைத்துச் செல்வதற்காக விருதுநகர் மாவட்ட ஆயுதப்படை காவல்துறையினர் எஸ்ஐ அகிலா தலைமையில் சுமார் 5 காவல்துறையினர் அந்த காவல்துறை வாகனத்தில் தற்போது மதுரை மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றனர். இவர் இன்று மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு நாளை மீண்டும் மதுரை மத்திய சிறையிலிருந்து சிறுலியத்தூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். நாளை இவர் மீதான அந்த தண்டனைக்கான அந்த எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை உள்ளிட்ட அந்த வழக்கு தண்டனை விவரங்களை நாளை பகவதி அம்மாள் நீதிபதி பகவதி அம்மாள் அறிவிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் சிறையில் நாளை அடைக்கப்படுவார். சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.